மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடக்கம் 12 முடியும் வரை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவரை இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அநேகம் திருச்சபையானது பொதுவாக இந்த திருவழிபாட்டு ஆண்டிலே நினைவு கூறப்படாத எல்லா புனிதர்களையும் ஒன்றிணைத்து இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை ஒரு விழாவை முன்னெடுக்கிறது. அதாவது கத்தோலிக்க மரபின்படி புனிதர்களுக்கு காட்டுகின்ற வணக்கமானது வெறும் மரியாதை மட்டுமல்ல, அல்லது விழா வேளையில் எழுப்பும் சிறு மன்றாட்டு மட்டுமல்ல, மாறாக அதன் ஆழ்ந்த அடிப்படையில் அமைந்த ஒரு ஞான உறவாகும், எ கம்யூனியன் வித் செயின்ட்ஸ். ஆகவே இந்த புனிதர்களோடு கொள்ளுகிற உறவு நிலையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற மக்களாகிய நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். அவர்கள் நமக்கு தந்துள்ள விலை மதிக்கப்பெறாத முன்மாதிரிகையை பாடமாக்கிக் கொள்ளவும், அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்ற விசுவாச சத்தியத்தின்படி வாழவும் நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்று திருத்தந்தை 23வது அருளப்பர் குறிப்பிடுகின்றார். மீண்டும் சொல்லுகிறேன், அதாவது நமக்கு அவர்கள் தந்திருக்கின்ற விலை மதிக்கப்பெறாத முன்மாதிரிகையையும் பாடமும் நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது, அது எங்களுக்கு ஊக்குவிக்கின்றது, அது எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிற, ஆகவே அவற்றின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். மேலும் கிறிஸ்துவை பற்றுறுதியுடன் பின்பற்றியவர்கள் அவர்கள். அதாவது புனிதர்களை நாம் பார்க்கிற பொழுது வரவிருக்கும் அழியாத வான்வீட்டை நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்வுலக மேடு பள்ளங்களில், இவ்வுலக வாழ்வின் துன்பங்களில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு இன்று தங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு இறைவனுக்கு அர்ப்பணித்து புனிதர்களின் தோழமையின் பரிசை பெற்றிருக்கிற பொழுது நாங்களும் அவ்வாறான ஒரு வாழ்வை கண்டுகொள்ள வேண்டுமென்ற ஒரு ஆசையை மகிழ்ச்சியை எங்களில் அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த புனிதர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது இங்கே திருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள், கருதினாள்கள் இருக்கிறார்கள், ஆயர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் இருக்கிறார்கள், துறவிகள் இருக்கிறார்கள், ஆண் துறவிகள் இருக்கிறார்கள், பெண் துறவிகள் இருக்கிறார்கள், திருமணமானவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து இருக்கிறார்கள். திருமணமாகி பிள்ளைகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் புன்று திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத எத்தனையோ புனிதர்கள் கூட இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஏன் புனிதர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளை வாழ்வாய் மாற்றியவர்கள். சில வேளைகளில் நானும் நீயும் புனிதர்களாக இவை இருக்குவோம். காரணம், அவ்வாறான வார்த்தையை வாழ்வாய் மாற்றியிருந்தால். ஆகவே என் பார்ந்தவர்களே, இவர்களை நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களாக கொள்ளுகிற பொழுது, இவர்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கும் அந்த ஆசை ஒரு அவா வர வேண்டும். குறிப்பாக சொல்லுவார்கள், அந்த நாட்களிலே ஒரு யூனிஃபார்மை போட்டால், ஒரு குருவினுடைய யூனிஃபார்மை இந்த ஆடையை போட்டால், அல்லது ஒரு போலீஸின்ற ஆர்மியின்ற ஒரு காவல்துறையினுடைய ஆடையை போட்டால் எங்களுக்கு அதை பார்க்கிற பொழுது அந்த ஆசை வரும் என்று சொல்லுவோம். நானும் அதே போல் ஆக வேண்டும், போலீஸ் ஆக வேணும், ஆர்மி ஆக வேணும், பைலட் ஆக வேணும், சுவாமி ஆக வேண்டும்.
ஆமியாக வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் வெறுமனே ஆடைய பாட்டு மட்டுமல்ல, இந்த புனிதர்களை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை முறை. பிரியமானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த புனிதர்கள் எல்லாம் ஒரு சொபிஸ்டிகேட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்பது பொருள் அல்ல. ஆகவே தான் இறைவனுடைய வார்த்தை சொல்வது, செம்மறியாகிய அந்த இயேசுவினுடைய அந்த இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை தோய்த்தி தூய்மையாக்கி கொண்டார்கள். பாருங்கள், இரத்தம் ஆடை தூய்மை இவ்வாறு பாருங்கள். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அந்த ஆடை இரத்த நிறமாகவே சோப்பு நிறமாக மாறும் இல்லையே, வெண்மையாக மாறாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இயேசுவினுடைய பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நோய்கள், நோக்காடுகள், வருத்தங்கள், தனிமைகள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நோவுகள், சாவுகள், இடம்பெயர்வுகள், எல்லா மாற்றங்கள், தடுமாற்றங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றின் ஊடாகவும் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த புனிதர்களாக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அனைத்து புனிதர்களின் விழாவை நாங்களும் கொண்டாடுகிற பொழுது இந்த மாதத்தின் முதல் நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா புனிதர்களும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றார்கள். அந்த புனிதர்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று மன்றாடுவோமாக. அனைத்து புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமீன்.